வணக்கம் ஐயா. இயற்கை விவசாயம் அழியாம பாதுகாக்க என்னை அவளி. வணக்கம். ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில் பூமி வளமாக இருக்கணும், அந்த வாழுகின்ற மக்களுடைய தேவைகள் நிறைவு செய்யணும்னா காடுகள் இருக்கணும். காடுகள் தான் பருவமழைக்கு ஆதாரமாக இருக்குது. காடுகள் தான் நிலத்தடி நீர் மேம்படுறதுக்கு காரணமாக இருக்குது. காடுகளில் பல வகையான மக்களுக்கான வருவாய்கள் இருக்குது. காடுகளில் மக்களுடைய நோய் நீக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. காடுகளில் நம்ம கால்நடைகளுக்கான தீவனம் இருக்குது. காடுகளில் பூமிக்கடியில், பூமிக்கு மேலே தண்ணி இருக்குது. பூமியில் 33 விழுக்காடு பரப்பு காடாக இருக்கணும் அப்படின்னு உலக அளவில் யோசித்தாங்க. நம்ம நாட்டை பார்த்தாக்க, வெளிநாட்டுக்காரவங்க இந்தியாவை விட்டு வெளியேறிய போது நம்முடைய காடுகளின் பரப்பு 23 விழுக்காடாக இருந்தது. இதை 33 விழுக்காடாக உயர்த்தணுங்கிறதுக்காக நிறைய பணம் செலவழித்து திட்டம் போட்டு வேலை செஞ்சாங்க. 1980களில் கணக்கு பார்த்தா அது 23 விழுக்காடு 33 விழுக்காடாக மாறுவதற்கு பதிலாக 11 விழுக்காடாக குறைஞ்சிருந்தது. நம்முடைய ஆகாயத்தில் ஆப்பிள்னு ஒரு செயற்கை சந்திரனை சுத்த விட்டுக்கிடும். அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு படம் பிடிச்சி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த படங்களுக்கு வண்ணம் தீட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, பூமி பரப்பில் இந்தியாவில் 11 விழுக்காடு மட்டும்தான் காடு இருக்குது அப்படின்னு. இந்தியாவில் சமூக நலக்காடு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை தமிழ்நாட்டில் வந்த திட்டம் வந்து சிடா, ஸ்வீடிஷ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அவங்க 110 கோடி ரூபா கொடுத்தாங்க. இதை வாங்கிய வனத்துறை என்ன பண்ணுது, ஏரிகளில் கருவ மரங்களை வளர்க்குறது, மாடு மேயக்கூடிய இடங்களில் தைல மரத்தை நடக்கிறது. இதை நம்ம எல்லாரும் அதை உள்ளே புகுந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்சுது, ஸ்வீடனோட இந்திய அரசாங்கம் கையெழுத்து போடும்போது தெளிவாக கையெழுத்து போட்டிருக்குது. என்ன கையெழுத்து போட்டிருக்குன்னா, சமூக நலக்காடுகள் என்பது அந்தந்த கிராமப்பகுதியில் உள்ள சமூக நலனை பேணுவதாக இருக்கணும். அந்த மக்களுடைய பங்களிப்பு இருக்குல்ல, அதில் முழு நம்பிக்கையை கொடுத்தது அந்த அம்மங்குறை காடு. அப்போ என்ன செஞ்சோன்னா, எங்கெங்கெல்லாம் முடிஞ்சதோ அங்கெல்லாம் குட்டை குட்டையாக வெட்டணும், தண்ணி அதில் தேக்கணும், அதை முண்டு ஊற்று இந்த கன்றுகளை வளர்த்தாங்க. இதுக்கு மேலே இயற்கை மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுது. என்ன மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுது அப்படின்னா, நிறையா மயில் வரும். இந்த மயில்கள் வந்து இந்த ஈச்சம்பழத்தை உருவி உருவி சாப்பிடும். சாப்பிட்டுப்பிட்டு போராடமெல்லாம் சாடி போட்டு போகும். நிலத்தை அது வளமாக்கணுச்சு. நாம் நட்ட மரங்களில் 2 மரம் இல்லை. ஒன்று வேப்ப மரமும் நம்ம நடலை, இன்னொன்று புளிய மரமும் நம்ம நடலை. வெறும் பொட்டலாக இருந்த பூமியில் வரப்பை போட்டு குழி எடுத்து அதில் மரக்கன்னை நட்டுக்கிறோம். அந்த மண்ணுக்கு கீழே இருந்த வேர்லேருந்து அப்படி துளுத்து வந்தது பாருங்கள். அந்த புளிய மரமும் வேப்ப மரமும் அந்த காட்டில், 20 ஏக்கர் காட்டில் நிறையா இருக்குது. நம்ம வளர்க்காத பறவைகளுக்கும் கீரிக்கும் அணிலுக்கும் அது புகலிடமாக இருக்குது. அவைகள் சாணியை கொண்டு வருது, விதையை கொண்டு வருது, புதுசு புதுசாக செடி முளைக்குது, பூமியெல்லாம் வளமாகுது, பயிர்களில் வர பூச்சி புழுக்களை சாப்பிட்டு பயிரை பாதுகாக்குதுன்னு. ஆகையினால் இந்த பூமிக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செஞ்சிட்டோம். அதாவது எனக்கு எந்த பொட்டல் காடனாலும் நீங்கள் கையில் கொடுங்க, அதை காடாக்கி காட்டுறோம். காடுன்னு வரும்போது உங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் இருக்குங்கிறத அம்மங்குறையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க.